தமிழக அரசு எம்சாண்ட் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் விதமாகவே மணல் குவாரிகளை மூடி வைத்திருப்பதாக மணல்லாரி உரிமையாளர்கள் ஃபெடரேஷன் சங்கத்தின் மாநில தலைவர் செல்ல ராஜமணி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மணல்லாரி உரிமையாளர்கள் ஃபெடரேஷன் சார்பில் 1000க்கும் மேற்பட்ட மணல்லாரி உரிமையாளர்கள் திருச்சியில் அமைந்துள்ள திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு உள்ளிருப்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. அரசு மணல் குவாரிகளிலும் விற்பனை கிடங்குகளிலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை சோதனையிட்டதால் அனைத்து மணல் கிடங்கு இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மணல் லோடு எடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட 55,000க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலைவாய்ப்பினை இழந்து இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அரசு மணல் விற்பனை நிலையங்கள் இயக்கப்படாததால் 55,000 லாரி உரிமையாளர்கள் மற்றும் 100,000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வேலைவாய்ப்பினை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் இருப்பதால் மணல் குவாரிகளை இயக்க அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்றும் மணல் குவாரிகளும் மணல் விற்பனை கிடங்குகளும் இயங்காத காரணத்தினால் அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகளுக்கு மணல் தட்டுப்பாட்டை செயற்கையாக ஏற்படுத்தி செயற்கை மணலை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு எம்சாண்ட் உற்பத்தியாளர்கள் ஒரு யூனிட்டிற்கு ₹750 வீதம் விலையை உயர்த்தி தரமற்ற கற்கள் மற்றும் கிரவுசிங் பவுடர்களை கலந்து விற்பனை செய்வதாகவும் இதனால் கட்டப்படும் கட்டிடங்கள் எந்தவித உறுதித்தன்மையின்றி எந்த நேரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தமிழக அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு மணல் விற்பனை கிடங்குகளில் போதுமான அளவு மணல் இருப்பதால் உடனடியாக அவற்றை விற்பனை செய்வதற்கு கிடங்குகளை இயக்க வேண்டும் என்றும் மணல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பிரச்சனை குறித்து தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டாக அக்டோபரில் அறிவிக்கப்பட்ட போராட்டத்தை முன்னிட்டு அரசினால் அறிவிக்கப்பட்ட மணல் கிடங்குகள் செயல்படும் என்கின்ற அறிவிப்பு சுமார் 30 முதல் 40 வரையிலான லாரிகளுக்கு மட்டுமே மணல்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அரசு மணல் விற்பனை கிடங்குகளில் அதிக அளவு மணல் இருப்பு இருந்த பொழுதிலும் பாதை பிரச்சனை ஊர் பிரச்சனை என பொய்யான காரணங்களை கூறி அதனை இயக்காமல் அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்து இந்த விஷயத்தில் தங்களுக்கு தீர்வு கிடைப்பதற்காக திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். முதல் அரசு மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை சோதனையிட்டது முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தற்போது பெயரளவிற்கு கண்துடைப்புக்காக ஒரு சில குவாரிகள் மட்டுமே 9 குவாரிகள் மட்டுமே தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு குறைந்த எண்ணிக்கையில் தினசரி 20 முதல் 30 லாரிகளுக்கு மட்டுமே மணல் வழங்கப்பட்டு வருகிறார்கள். இந்த அரசு மணல் குவாரியில் இருந்து கூடிவிட்டு எம்சாண்ட் உற்பத்தியாளருக்கு ஆதரவாக செயல்படுவதால் தோன்றுகிறது. குவாரிகள் இயக்கப்படாதால் 55,000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் 1,00,000 மேற்பட்ட லாரி ஓட்டுநருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மணல் குவாரிகள் இயக்கப்பட வேண்டும். புதிதாக அதிக எண்ணிக்கையிலான மணல் குவாரிகள் திறக்கப்பட வேண்டும். இயங்குகின்ற மணல் விற்பனை நிலையத்திற்கு மணல் குவாரியிலிருந்து சண்டிங் ஓட்டுவதற்காக லோடிங் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் உடனடியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். குவாரிகள் முறைகேடுகளை தடுத்து அரசுக்கு அதிக வருவாய் கிடைத்ததற்காக ப்ராஜெக்ட் டைரக்டர் திட்ட இயக்குனர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும். மேலும் இணையதள பதிவில் பொது என்றிக்கு அதிக நேரம் ஒதுக்கி லாரி உரிமையாளர் பதிவு செய்வதற்கு குறைந்த நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொது என்றிக்கு நேரத்தை குறைத்து லாரி பதிவுக்கு அதிகப்படுத்த வேண்டும். மேலும் முறைகேடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதால் இந்த கோரிக்கை. எக்காரணத்தை கொண்டும் 12 வீலர் 14 வீலர் 16 வீலர் லாரிகளுக்கு மணல் வழங்கக்கூடாது. 6 வீலர் 10 வீலருக்கு மட்டும்தான் வழங்கப்பட வேண்டும். மணல் தட்டுப்பாட்டை செயற்கையாக உற்பத்தி உருவாக்கப்பட்டதால் எம்சாண்ட் இன்றைய தினம் டன்னுக்கு ₹750 அதிகப்படுத்தி தரமற்ற எம்சாண்ட் தமிழ்நாட்டில் 370 எம்சாண்ட் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மட்டுமே பொதுப்பணித்துறை தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 3000க்கும் மேற்பட்ட எம்சாண்ட் நிறுவனங்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம்சாண்டை உற்பத்தி செய்கிறார்கள். இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இழந்து இடிந்து விடும் சூழல் உள்ளது. எனவே கட்டுமானத்துக்கு உகந்ததாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஆற்று மணல் குவாரிகளை திறந்து இயக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டம்.
55,000 மணல் லாரி உரிமையாளர்கள் லட்சக்கணக்கான லாரி ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட தமிழகம் முழுவதிலும் உள்ள அதிக எண்ணிக்கையிலான புதிய மணல் குவாரிகளை அரசு இயக்கிட வேண்டும் என்றும் தினசரி ஒவ்வொரு இடங்களிலும் இருந்து குறைந்தபட்சம் 200 லாரிகளுக்கு லோடு செய்வதற்காக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் இணையதள பதிவின் பொழுது பொது பயன்பாட்டு பிரிவில் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை என 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த சூழலிலும் லாரி பிரிவில் மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை என 3 மணி நேரங்களே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த பதிவின் நேரத்தை அதிகமாக்கி தர TN ஸ்டாண்ட் செயலியில் பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய லாரி பதிவெண்களை உடனடியாக பதிவேற்றம் செய்வதற்கு மாவட்டம் தோறும் சிறப்பு முகாம்களை அமைத்திட வலியுறுத்தியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மண்டல பொறியாளர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் பெடரேஷன் மாநில தலைவர் செல்ல ராஜாமணி அவர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு மணல் விற்பனை கிடங்குகளிலிருந்து மணல் எடுத்து வரக்கூடிய லாரிகளை அந்த ஊரைச் சார்ந்த நபர்கள் வழியில் தடுத்து நிறுத்தி ஊர்வரி தடவரி என ஓட்டுநர்களை மிரட்டி ₹500 முதல் 1000 முறை அடாவடியாக வசூல் செய்து வருவதாகவும் மறுக்கும் ஓட்டுநர்களை அடித்தும் லாரிகளை சேதப்படுத்தியும் வருவதை காவல்துறையின் மூலமாக தடை செய்து லாரிகளுக்கும் லாரி ஓட்டுநர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பினை வழங்கிட வேண்டும் என திரு செல்ல ராஜாமணி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்.